சுல்தான் கட்சி ஒருங்கிணைத்திருக்கும் 77வது இந்திய சுதந்திர தின விழாவும் திப்பு சுல்தான் கட்சியின் 5ஆம் ஆண்டு துவக்க விழாவும் ஏழை எளிய மக்களுக்கு நல உதவி வழங்கும் விழாவும் இந்த முப்பெரும் விழாவின் தலைவர் அருமை தோழர் முஸ்தாக் என்ற முகமது அவர்களே, இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தோழமை கட்சியினுடைய தோழர்களே, இங்கே அமர்ந்திருக்கும் தாய்மார்களே, பெரியோர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்திய அரசியலில் இன்றைக்கு திப்பு சுல்தான் அவர்களை சித்தரித்து சமூக ஊடகங்கள் மட்டுமல்ல சில வலதுசாரி சிந்தனையாளர்களும் தவறாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சமூக ஊடகங்களில் வலதுசாரி சிந்தனையாளர்கள் திப்பு சுல்தான் அவர்கள் இந்து கோயிலை இடித்தார், இந்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டார் என்று ஒரு வரலாற்று திரிபை இந்திய மண்ணில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திப்பு சுல்தான், அவருடைய தந்தை ஹைதர் அலி, இந்த மன்னர்கள் இருவருமே கர்நாடகாவில் அரமனையில் அருகில் பல்வேறு கோயில்களை அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கூட பல்வேறு கோயில்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கேரளாவிலிருக்கும் குருவாயூர் கோயில் திப்பு சுல்தான் கொடுத்த இடம்தான். பல்வேறு கோயில்களில் சிலைகளை கூட திப்பு சுல்தான் அவர்கள் வடித்து கொடுத்திருக்கிறார்கள். இது ஏன் சொல்கிறோம் என்றால், எந்த காலத்திலும் மன்னர் திப்பு சுல்தான் அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக இல்லை. 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு மகத்தான மாவீரனை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சனாதன கும்பல்கள் தொடர்ந்து அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த அவதூறுக்கெல்லாம் இன்றைக்கு மதுரை மாநகர் ஒத்தக்கடை மண்ணில் திப்பு சுல்தான் கட்சி, இன்றைக்கு திப்பு சுல்தான் யார் என்கின்ற செய்தியை பறைசாட்டி கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறையிடம் திப்பு சுல்தானை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் பதிவு செய்கிறேன் என்றால், இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சனாதன கும்பல் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்துவர்கள் மீதும் அச்சுறுத்தலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அச்சுறுத்தல் எத்தகைய வகையான அச்சுறுத்தல் என்று சொல்ல முடியாது. ஒரே மொழி ஒரே நாடு என்று ஆர்எஸ்எஸ் மோடி சொல்கிறார், நாங்கள் தான் கேட்கிறோம், ஒரே நாடு ஒரே மொழி என்று சொல்கிறே, ஒரே சுடுகாடு என்று ஒரு நாள் சொல்ல முடியுமா மோடி என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் மோடியினுடைய சட்டையை பிடித்து உழுக்குகின்ற குரலாக தலைவர் எழுச்சி தமிழர் பேசிக் கொண்டிருக்கிறார். மோடியினுடைய முகத்திரையை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் கூட 2 நாட்களுக்கு முன்பு தலைவர் எழுச்சி தமிழர் கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் புறக்கணிக்கிறார். மோடி கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த நினைக்கிறார் மோடி என்று நாடாள மைய மன்றத்தில் முழங்கினார் எழுச்சி தமிழர். இதை ஏன் பதிவு செய்கிறென்றால், நாடாள மைய மன்றத்தில் யாரும் இன்றைக்கு வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் தான் அல்லாஹப்பர் ஜெய்பீம் என்று முழங்கினார். இன்றைக்கும் விடுதலை சிறுத்தை தமிழகத்தில் சனாதன சக்திகளுக்கு நேர் எதிராக சவால் விட்டுக் கொண்டிருக்கிறோம். தமிழக மத்தியில் உள்ள இந்திய அளவில் பாரதிய ஜனதாவை அப்புறப்படுத்த வேண்டும், பாஜக கும்பலை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், 2024 நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை அம்பலப்படுத்தி
மோடியின் முகத்திரை கிழித்தெறிய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் களமாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் மணிப்பூரில் கலவரத்தை பற்றி இங்கு பதிவு செய்தார்கள். மணிப்பூர் கலவரம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு நடந்ததல்ல, 40 ஆண்டுகளாக மணிப்பூர் கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை, தங்களுடைய இடஒதுக்கீடை காப்பாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையாக உள்ள மெய்த்தின மக்கள் பழங்குடி மக்களை துன்புறுத்தி, பழங்குடி மக்களை படுகொலை செய்து, பழங்குடி பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்து, பாலியல் பலாத்காரம் செய்து அம்மனமாக நடு வீதியில் RSS கும்பல் அழைத்து வருகிறார். இந்த நாடு இதை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த அவமானங்களை நாடு கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் மைய மண்டபத்தில் மோடி இதுவரையும் எந்த வாயும் திறக்கவில்லை. நேற்று வந்து வாய் திறந்த மோடி பெரிதாக எதுவும் பேசவில்லை. இன்றைக்கும் எதிர்கட்சிகளுடைய கேள்விக்கு மோடியால் பதில் சொல்ல முடியவில்லை. இது ஏன் பதிவு செய்கிறென்றால், மணிப்பூர் கலவரத்தை 14 ஆண்டுகளுக்கு முன்பே சர்மிளா என்ற ஒரு பெண் நிர்வாணமாக நின்று, ராணுவமே என்னுடைய உடல் மீதான் உனக்கு ஆசை, என் உடல் மீதான் உனக்கு ஆசை, ஆகையால் நான் அம்மனமாக நிற்கிறோம், வா ராணுவமே என்று சர்மிளி என்ற பெண் 16 ஆண்டுகளுக்கு முன்பு வீதியில் நின்று அம்மனமாக போராட்டம் நடத்தினார். மணிப்பூர் வரலாறு என்பது ஒரு படு பயங்கரமான வரலாறு. இன்றைக்கும் பழங்குடி பெண்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது, பழங்குடி மக்கள் சுதந்திரமாக வீதியில் நடமாட முடியாது. இன்றைக்கு இம்பாலே போன்ற பெரும் நகரத்தில் பக்கத்து பக்கத்தில் இருந்து குடியிருந்த பழங்குடி மக்களும் மெய்த்தின மக்களும் நாகர மக்களும் இன்றைக்கு பிளவுபட்டு ஒவ்வொருவரும் தனித்தனி முகாம்களாக உருவாக்கப்பட்டிருச்சு. இதுக்கு காரணம் மணிப்பூரை ஆளுகின்ற பாஜகனுடைய அரசு தான். இந்த அரசு தான் தொடர்ந்து இந்திய அளவில் மத மோதலையும் சாதிய மோதலையும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநெறியில் ஒரு பள்ளி சிறுவன் தன் அறிவாற்றலால், தன் திறமையால் பள்ளியில் முதல் மாணவனாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவன் வளர்ந்து வருகிறான். இதை பொறுத்து கொள்ள முடியாத ஆதிக்க சாதியை சேர்ந்த 4-5 மாணவர்கள் அந்த மாணவனை கூப்பிட்டு துன்புறுத்தி அடித்து, அவனை பள்ளியில் நீ என்ன முதலிடத்தில் வருகிறாய், நீ என்ன அவ்வளவு பெரிய அறிவாளியா என்று அவனை துன்புறுத்தி அடித்து அவனை அச்சுறுத்தியிருக்கிறார்கள். அவன் வீட்டுக்கு வந்து முடங்கியிருக்கிறான். வீட்டில் முடங்கினவனை தன் தாய் கேட்கிறாள், என்ன பிரச்சனை என்று. அதற்கு அவன் ஒன்றுமில்லை என்று சொல்றான், பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாதுன்றான். பள்ளிக்கூடத்தில் போய் விசாரிக்கிறார்கள். தாயும் மகனும் போய் புகார் செய்கிறார்கள் ஆசிரியரிடத்தில். அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களை கொடுத்து கண்டிக்கிறார். இது கண்டித்த குற்றத்திற்காக ஒரு தலைமுறையை பார்த்துக்கொள்ளுங்கள். பொதுமக்களே, பிளஸ் டூ படிக்கிற, பிளஸ் ஒன் படிக்கிற மாணவர்கள் தன் கையில் அருவாய் வைத்துக் கொண்டு ஒரு புகார் செய்த மாணவனுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய அந்த மாணவன் சின்னத்துறையும் அவருடைய தங்கை சந்திராவையும் கைகளை வெட்டி கொடூரமாக 2 பேரையும் தாக்கப்பட்டுள்ளார்கள். இன்றைக்கு மருத்துவமனை அடிமைப்பட்டுள்ளார். கை கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளது. இதை ஏன் பதிவு செய்கிறென்றால், இன்றைக்கு சனாதனவாதிகள் ஒவ்வொரு சாதியையும் சமூகத்தையும் தனித்தனியாக பிரித்தாளுகிறார்கள். நாடார்கள் தனியா, முக்குலத்தோர் தனியா, தாழ்த்தப்பட்டோர் தனியா என்று RSS பிரிச்சாளுகிற சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்ச்சியில் தமிழர்கள் யாரும் இந்த சூழ்ச்சி வலையில் சிக்கக்கூடாது. தமிழர்கள் அனைவரும் இந்த தமிழ் மண்டு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்க வேண்டும். ஆகையால் தான் விடுதலை சிறுத்தை இயக்கம் தொடர்ந்து சனாதன RSS கும்பலுக்கு எதிராக தமிழகத்தில் அல்ல இந்திய அளவில் முழங்கிக் கொண்டிருக்கிறோம். இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும், எதிர்காலமும் அதிகாரமும் நம் கைகளுக்கு வரும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.